நிரந்தர உரிமம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சொந்தமாக வாகனம் வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த எலிஜிபிள் இருக்கவங்க வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ பணியிடங்களின் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ தேர்வு செய்யப்படும் முறை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்ஸ் கிடையாது இன்டர்வியூ மூலமாக தான் செலக்ட் பண்ணுவாங்க அப்ளிகேஷன் வந்து ஆஃப்லைன் மெத்தட்ல தான் நீங்க வந்து சென்ட் பண்ணணும் அதுக்கான கடைசி டேட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இருபதாம் தேதி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி அப்படின்றது துணை இயக்குனர் மருத்துவ பணிகள் மாவட்ட காசநோய் மையம் மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனை வளாகம் புத்தூர் திருச்சிராப்பள்ளி அப்படின்ற அட்ரஸ்க்கு தான் உங்களோட அப்ளிகேஷன் வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கு அப் இந்த மாதிரி அப்ளிகேஷன் இருக்கணும் அப்படின்றது கிடையாது நீங்கள் வந்து உங்களோட ஃபுல் டீடைல்ஸ் அதுக்கப்புறம் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை வந்து நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பலாம் ஸோ ஒவ்வொரு ஏத்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வேலையின் பேர் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ அலுவலர் டிபி செல் மெடிக்கல் ஆஃபீஸர் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் தேர்ச்சியுடன் சிஆர்ஆர்ஐ தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டிஎஸ்டி லேப் அவங்களுக்கு வந்து மைக்ரோபாலஜி பாடப்பிரிவில் எம்பிஏ அல்லது பிஹெச்டி அல்லது எம்எஸ்சி தேர்ச்சி நீங்க பெற்றிருக்க மாஸ்டர் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னாவே நீங்க வந்து இந்த போஸ்டிங்க்கு வந்து அப்ளை பண்ணலாம் முதுநிலை சிகிச்சை மேற்பார்வையாளர் எஸ்டிஎஸ் அவங்களுக்கு வந்து பட்டப்படிப்பு தேர்ச்சியுடன் சுகாதார பணியாளர் அனுபவம் இருக்க வேண்டும் அவற்றுடன் கணினி பயன்பாட்டு சான்றிதழ் மற்றும் ஓட்டுநர் உரிமமும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ நீங்க கம்ப்யூட்டர் கோர்ஸ் எதுவும் முடிச்சிருக்கீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டோட உங்களோட டிரைவிங் லைசன்ஸும் நீங்க கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது காசநோய் பார்வையாளர் பன்னெண்டாம் வகுப்பு அல்லது இளங்கலை தேர்ச்சியுடன் கணினி பயன்பாட்டு சான்றிதழ் வந்து கொண்டிருக்கணும் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது முதுநிலை ஆய்வக நுட்பனர் சீனியர் லேப் டெக்னீஷியன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா பயோடெக்னாலஜி அல்லது மைக்ரோபாலஜி பாடங்கள்ல பிஎஸ்சி தேர்ச்சியுடன் இதுலயும் கம்ப்யூட்டர்ஸ் ரிலேட்டடான நீங்க ஏதாவது கோர்ஸ் முடிச்சிருக்கணும் சர்டிபிகேட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லெபார்டரி டெக்னீஷியன்ஸ்க்கு வந்து பன்னெண்டாம் வகுப்பு தேர்ச்சியுடன் ஆய்வக பயிற்சி சான்றிதழும் பெற்றிருக்க வேண்டும் சோ என்ன நீங்க போஸ்ட் அப்ளை பண்றீங்களோ அதுக்கான சர்டிபிகேட்ஸ் நீங்க வந்து சென்ட் பண்ற மாதிரி இருக்கும் முதுநிலை காசநோய் ஆய்வக மேற்பார்வையாளருக்கு வந்து பாத்தீங்கன்னா அறிவியல் இளங்கலை பட்டம் தேர்ச்சியுடன் ஆய்வக பயிற்சி சான்றிதழை பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க அக்கௌண்ட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கால்ஃபர் பண்ணியிருக்காங்க இளங்கலை வணிகவியல் பட்டம் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அதாவது பிகாம் முடிச்சிருந்தீங்கன்னா இந்த போஸ்டுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டிஓக்கு சொல்லியிருக்காங்க பன்னெண்டாம் வகுப்பு தேர்ச்சியுடன் டிசிஏ பயிற்சி தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் எம்எஸ் ஆஃபீஸ் மற்றும் எளிய புள்ளியல் பேக்கேஜ் தெரிஞ்சிருக்கணும் அதாவது டேலி இந்த மாதிரியும் நீங்கள் வந்து நாலேஜ் இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிரந்தரமான குடியிருப்பவர்களுக்கு முன்னுரிமை வந்து வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க முன்னாடியே நம்ம பார்த்த மாதிரி விண்ணப்பதாரர் தங்கள் தகுதிகளுக்கான அனைத்து சான்றிதழ்கள் மற்றும் டூ வீலருக்கான லைசன்ஸ் உங்களோட வெஹிக்கிள் லைசன்ஸும் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் உங்களோட எஜுகேஷன் டாக்குமெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிரைவிங் லைசன்ஸ் இந்த மாதிரி ப்ரூஃப்ல எல்லாத்துலேயுமே ஜெராக்ஸ் எடுத்து அதில் நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி ஸ்டாம்ப் போட்டி நீங்க வந்து கவர் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க அந்த தான் உங்களோட அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்க சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க சோ அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் போஸ்ட்ல தான் அனுப்பணும் சோ நார்மல் போஸ்ட்ல சென்ட் பண்ணாங்க ரெஜிஸ்டர் போஸ்ட்ல அனுப்பினீங்கன்னா சீக்கிரம் வந்து அவங்களுக்கு போய் சேரும் சோ அந்த அப்ளிகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன போஸ்ட்டுக்கு மேல பார்த்தோம் இல்லையா அதில் என்ன போஸ்ட்டுக்கு நீங்க அப்ளிகேஷன் சென்ட் பண்றீங்க பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அப்ளிகேஷன் அனுப்பக்கூடிய அந்த அட்ரஸ் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக அவங்க வந்து அப்ளிகேஷன் எதுவும் கொடுக்கல வேணால் நீங்கள் வந்து இந்த வெப்சைட் நீங்கள் போய்ட்டு வேணால் செக் பண்ணி பார்க்கலாம் இல்லை அப்படின்னா உங்களோட ரெசியூம் இருக்கு இல்லையா நீங்கள் ரெசியூமே வந்து சென்ட் பண்ணிவிட்டு என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் மட்டும் நீங்கள் சென்ட் பண்ணால் போதும் எலிஜிபிள் இருக்கவங்க இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்கள் ஸோ இதில் வந்து சேலரி பொறுத்த வரைக்கும் சொல்லலை இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் ஜாப் தான் ஸோ உங்களுக்கு ஒரு சிக்ஸ் மந்த் ஒன் இயர் அப்படின்ற மாதிரி கான்ட்ராக்ட் தான் இருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்க இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ